ஸ்கூல் காலத்துல எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு கைட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா படிங்க, ஸ்கூலுக்கு வந்தா படிங்க, சரி உட்காந்து படிங்க, தேவையான விஷயத்த மட்டும் செய்ய போங்க, வேறு வேலையும் செய்யாதீங்க, விளையாட போகாதீங்க, படிப்பு நாசமாகும். இதுதான் நாங்க சின்னத்திலிருந்து கேட்டு வர ஒரு விஷயம், உண்மை உண்மை. விளையாட்டு மட்டும் செஞ்சு கொண்டிருந்தா லைஃப் வேஸ்ட் ஆகும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் செஞ்சு கொண்டிருந்தா லைஃப் வேஸ்ட் ஆகும். அதே போல என் ஒபீனியன், படிச்சு கொண்டு மட்டும் இருந்தாலும் லைஃப்ல சாதிக்க இயலா, ஒன்லி எஜுகேஷனை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு லெவலுக்கு அவங்கள புகையலான்றது என் ஒபீனியன். நான் நிறைய பண்ணிக்கிறேன், என்ன நான் இந்த லெவலுக்கு வரது எனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஹெல்ப் பண்ணி. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எஜுகேஷனோட சேர்த்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் பேலன்ஸ் பண்ணியலும் சொன்னான். அதுக்கு யார் சரி கைட் பண்ணியலும் சொன்னான், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், உங்களுக்கு சீனியராக வைக்கிற நானுமார் தாத்தமார், ரைட், அவங்க எல்லாரும் வந்து இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விதத்தில் யாருக்கு சரி கைட் பண்ணியலும் சொன்னால் ப்ளீஸ் பண்ணி கைட் பண்ணு. சேம் டைம் எஜுகேஷனை செஞ்சுக்கொண்டு போகிற நேரம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவர் பாடையிலும் ஆயிக்கும், எழுதையிலும் ஆயிக்கும், விளையாடையிலும் ஆயிக்கும், இந்த சைடில் உங்களுக்கு டெவலப் பண்ணியலும்னு சொன்னால் ஷுவர் அவர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். என்ன நான் இப்போ கலந்து வைக்கிறேன் நிறைய பேரோட, பெரிய பெரிய ஆக்களோட எனக்கு இங்கோல அவர் கிடைக்கிறேன்றதுனால நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், படித்து பெரிய குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும், சரி நான் கண்டம் பண்ணுறதில்ல, நான் அது சொசைட்டியில் இருக்கிற நான் கண்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை நான் திருத்தி கொண்டா எங்கள் எல்லாருக்கும் பெரிய இடத்துக்கு போயிடும், நல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஆனால் இது போல் ஒரு சபையில், இது போல் ஒரு இடத்துல அவருக்கு ஒரு கருத்தை சொல்ல சொன்னால் அவர் வந்து தடமாற தடமாற்றத்தை பார்த்து இவர் படிச்சிக்கிறாரான்னு கேட்குற அளவுக்கு எங்களுக்கு ஃபீல் பண்ண. ஸோ நாங்கள் எஜுகேஷனோடு சேர்த்து இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியிருந்தா பேசக்கூடிய ஆக்கலா, அதே போல் நல்லா எழுத்தாற்றல் ஆக்கலா, அவங்களை நல்லா ப்ரெசன்டர்ஸா, ஒரு விஷயத்தை அழகாக முன்னுக்கு வைக்கக்கூடிய ஆக்கலை உருவாக்கி இருந்தா எங்கட கருத்துக்களை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கு. நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் தான், எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற விஷயம் தான், ப்ளீஸ் பண்ணி ஸ்கூல்ஸ்லேயும் தான் ப்ரின்ஸ்பலும் நீங்கிற நான் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்கூலில் அதுக்கு ரெண்டுக்கும் பேரலல் சான்ஸ் கொடுக்குறன்றது அர்த்தம் தான் இந்த புக்கை வெளியேறி ஸ்கூலால் செய்கிறது. என்ன நிறைய பேர் நான் கண்டிக்கிறேன், என்னென்ன பர்சனலாக பேசிக்கிறாங்க, ஸ்கூலில் சான்ஸ் கிடைக்காம இன்னும் புக் வெளியிடாமல் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல இருக்கிறார்கள், நாளைக்கு சொசைட்டியில் பேசப்படக்கூடிய ஆக்களாக நிச்சயம் மாறுவாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த விஷயத்த தான் நான் சொல்ல வந்தேன், பேரண்ட்ஸ் அண்ட் மற்றாக்கள் அதுக்கிட்ட நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடாது, அவர் விளையாட சொல்லி போஸ்ட் பண்ணார் ஸோ எல்லாரும் ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்பிடுறது அப்படி இல்லை. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்பினான்னு சொன்னாலும் அதே லெவலுக்கு அவங்களுக்கு எஜுகேஷனையும் கொடுக்குறதுக்கு நாங்கள் தான் ட்ரை பண்ணணும், சரி எங்களோட பொருள்கள் எங்களோட ஸ்கூல். ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்த்து டெவலப் பண்ணிடுறேன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் உங்களுக்கு புகையிடும், கிடைச்சிரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாரும் நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் திரும்ப லாஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் படிக்கிற நேரம் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க, எது வேணுன்றாலும் செய்யுங்க, நல்ல ஒரு கைட் வந்து உங்களுக்கு வச்சுக்கொண்டு அதில் நீங்கள் டெவலப்பாக பார்க்குறது வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட துறையில் ஹெல்ப் பண்ணுன்ற விஷயத்தை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் அதை ஃபீல் பண்ணிக்கிறேன், என்னை நான் ஸ்கூலில் இருக்கிற நேரம் நான் பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறேன், நான் ஸ்டூடெண்ட் மீடியா ஃபோரம்ல ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கிறேன், ஃபுட்பால் டீமில் இருந்திருக்கிறேன். ஸோ நான் என் எஜுகேஷனையும் இதையும் சேர்த்து ஒரேடியில் போனதுனால தான் எனக்கு இந்த வயசில் சைக்கிளுமா இருக்குது. ஸோ நான் பெருமைக்கு சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன்னா மோட்டிவேஷன் வந்து ஒருத்தரை பார்த்து இன்னும் ஒருத்தருக்கு செய்யணும்னு சொன்னால் அது ஒரு ஊக்கமாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ, அழகான ஒரு ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறீங்க எல்லோருக்கும், பாடசாலை நிர்வாகம், அதிபர் உட்பட ஆசிரியர்கள், இந்த ஊராக்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இது போல பல நிகழ்வுகள் இந்த பாடசாலையில் நடக்கணும், இந்த ஊரில் நடக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது உணர்வு பூர்வமாக நமது வாழ்க்கையிலிருந்து உதாரணத்தோடு குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு எவ்வாறு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு சிறப்புரை வழங்கிய எமது சிறப்பு விருந்தினர் ஜே மீடியா மாநில அமைப்பின் பணிப்பாளராக இங்கே வருகின்ற பிரதம விருந்தினர் விசேட அதிதி மிஸ்டர் ராஷித் மல்தீசர் அவர்களுக்கு ஜசாகமுல்லா கைரா, எமது பாடசாலை கல்வி சமூக சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.